வணக்கம் நேர்களே, வெல்கம் டு திரைத்தமிழ். இன்றைய சினிமா செய்திகள். கழுவேத்தி முருகன் ட்ரெய்லர் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இப்படம் வந்து ஜாதி அரசியல மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட படமா இருக்கு. ஹீரோயின் துகாரா விஜயன் வந்து காதல் காட்சிகள் பார்க்கிறப்ப ரசிக்கிறபடி இருக்குது. அறிமுக இயக்குனர் கௌதம் ராஜ் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. மே 26 ரிலீஸ் ஆகுது இந்த படம். அடுத்ததா பார்த்தோம்னா விஜய் சேதுபதி யோகி பாபு நடிக்கிற படம் வந்து மலேசியாவில் இன்னைக்கு பூஜை நடைபெற்றிருக்கு. டைரக்டர் வந்து பி ஆறுமுகக்குமார். இவர் ஏற்கனவே ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன்ற படத்தை இயக்கியிருக்காரு. STR 48 படத்துக்கு வந்து தீபிகா படுகோன் வந்து ஹீரோயினா நடிப்பாங்க அப்படின்ற நிலையில பேசிட்டு இருக்கதா சொல்லியிருந்தாங்க. பட் தீபிகா படுகோன் 30 கோடி ரூபா சம்பளம் கேட்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய கண்டிஷன் போறதுனால இது சரி வராது அப்படின்ற நிலையில சிம்புக்கு ஜோடியா வந்து கீர்த்தி சுரேஷா நடிக்க வைக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கதா சொல்லி இருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா லியோ படத்துல வந்து சஞ்சய் தத் வந்து விஜய்க்கு அப்பாவா நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேருமே கேங்ஸ்டரா நடிக்க போறாங்களாம், விஜயும் சரி சஞ்சய் தத்தும் சரி. அது மட்டும் இல்லாம அர்ஜுன் வந்து விஜயின் நண்பராக இருந்துட்டு கடைசியில நண்பர் வந்து துரோகியா மாறுற மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு இருக்காங்க. சோ லியோ படத்துல அடுத்தடுத்த சுவாரஸ்யங்கள் அதிகமா இருக்குன்னு தான் சொல்லணும். நாக சைத்தன்யா நடித்த கஸ்டடி படம் வந்து முதல் நாள்ல 4 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஒரு வாரத்துல 10 கோடி ரூபாய்க்கு கம்மியா தான் வசூல் பண்ணியிருக்கு. அதாவது 9.78 கோடி ரூபா தான் வசூல் பண்ணியிருக்கு. இது நாக சைத்தன்யா நடித்த படங்கள்லயே ரொம்ப குறைவான வசூல் பண்ண படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா தளபதி 68 படத்தை வந்து வெங்கட் பிரபு தான் இயக்குறாரு அப்படின்னு சொல்லப்படுது. வெங்கட் பிரபு படனாவே யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் பண்ணுவாரு. பட் இந்த படத்துக்கு வந்து அனிருத் மியூசிக் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா விஜயோட நிறைய படங்களுக்கு அனிருத் மியூசிக் வந்து நல்லா ஹிட் ஆயிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில அனிருத்தை சூஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜய் வந்து இப்ப 125 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாராம். ஸோ தளபதி 68 150 கோடி ரூபா சம்பளம் வாங்குவாரு அப்படின்ற நிலையில பேசப்படுது. ஏன்னா ஆல்ரெடி வந்து 200 கோடி ரூபா வாங்குவாருன்ற ஒரு தகவல் வந்த நிலையில 150 கோடி ரூபா இருக்குன்னு பேசப்பட்டு வருது. அடுத்த அப்டேட் பார்த்தோம்னா சித்தார்த் வந்து நடிச்ச டக்கர் படம் வந்து 2016 வெளியாக வேண்டியது இருந்தது. பட் இப்போ மே 26 ரிலீஸ் பண்ணுறதா அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் சில காரணங்களால June 9 இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு படக்குழு அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்பா பாதி நடித்த வீரன் படத்தின் ட்ரெய்லர் வந்து Express Avenue Mall May 20 6 மணிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பார்த்தோமா NTR 30 படத்தோட டைட்டில் வந்து தேவரா அப்படின்ற பேர் வச்சிருக்காங்க. இதுல ஒரு போஸ்டர் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல NTR சம மாசா பிளாக் வேஸ்டி அண்ட் சட்டையில வந்து சம மாசா இருக்காரு. இந்த படம் வந்து 5/4/2024 ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா டிமாண்டிக் காலனி ஃபர்ஸ்ட் வந்து நல்ல வரவேற்பை பெற்றது. அந்த நிலையில 7 வருஷம் கழிச்சு இந்த படத்தோட Part 2 வந்து எடுக்கிறாங்க. போன வருஷமே இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த நிலையில இப்படம் வந்து 98% முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு சில காட்சிகளில் ஒரு 2-3 நாளில் எடுத்துருவோம். அதுக்கப்புறமேட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு 2 மாசம் கழிச்சு நடக்கும் அப்படின்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது போல சினிமா செய்திகள் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.